Hello friends, welcome to Market GM. நான் உங்கள் கணேஷ். இந்த வீடியோல இந்துஸ் டவர்ஸ் லிமிட்டெடோடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கலா நம்ம பாக்கும்போது இதோட 52 வீக்ஸ் லோ பாக்கும்போது போன இயர் ஏப்ரல்ல சரியா போன இயர் ஏப்ரல் மே அந்த டைம்லலாம் அது வந்து ஒரு 135 ரூபீஸ்ல இருந்து 140 ரூபீஸ் இல்ல 160 ரூபீஸ் கிட்ட ட்ரேட் ஆயிந்த ஒரு ஸ்டாக். ஓகேவா? ஆனா இது அதுக்கு அப்புறம் கண்டினியூவா இதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்ல இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் போயிட்டு இதோட 52 வீக்ஸ் ஐயான 366 ருபீஸ் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக 341 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை பார்க்கும்போது நல்லா தெரியும், ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து ரொம்ப வேகமாக மேலே போயிடுச்சு. இப்போ இது வேகமாக மேலே போச்சுன்னா கொஞ்சம் கீழே வரும், கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கண்டிப்பாக வரும். எப்பயுமே வேகமாக மேலே போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்ஷன் அந்த ஸ்டாக்கில் எதிர்பார்க்கலாம். எவ்வளோ வரைக்கும் கரெக்ஷன் எதிர்பார்க்கலான்னா நம்ம ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து இது வந்து ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் இருக்கிறதால மினிமம் 0.38 இந்த பர்சன்டேஜில் பார்க்கலாம். அதாவது ஒரு 316 ருபீஸ் இல்லை 320 ருபீஸ் வரைக்கும் இந்த கரெக்ஷன் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு 320 ருபீஸ் கிட்ட வந்தோடனே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் திருப்பி ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறோம். இப்போ ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கலாம். வீக்லியில் பார்த்தா இன்னும் நம்மளுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்போ வீக்லியில் பார்த்தாலும் நல்லது ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்டில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ போன ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு 2019 வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 333 ருபீஸ் கிட்டே போயிருக்கு. அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து 333 ருபீஸ் கிட்டே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்திருக்கு. ஓகேவா? அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு. ஏன்னா ஒரு 2019 இருந்திருக்கு, அப்புறம் 2021 இந்த இது இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ரீசெண்டாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், இது அதோடய ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி அதை உடச்சிட்டு பிரேக் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுவும் வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சு அது பிரேக் பண்ணிவிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. பொதுவாக இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இப்போ ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஒரு வீக்லியில் பார்க்கும்போது ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம டெய்லியில் பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. டெய்லியில் நம்ம பார்த்தோன்னா 52 வீக்ஸ் ஐயில் இந்த ஸ்டாக் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர இது வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக் வச்சிருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து வீக்லியில் பார்க்கும்போது இது வந்து ஒரு பிரேக் வச்சிருக்கு. ஓகேவா? ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பிரேக் அவுட்டை வந்து ப்ரைஸ் ஆனது டெஸ்ட் பண்ணி பார்க்குது. ஓகேவா? அப்போ இந்த ப்ரைஸ் ஆனது எது வேகம் வரலான்னா ஒரு 330 வைக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்துரும். ஏன்னா ஒரு வேளை இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு ரியல் பிரேக் அவுட்டாக இருந்துச்சுன்னா, பிரேக் அவுட்டாக இல்லாமல் ரியல் பிரேக் அவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து திருப்பி ரைஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும். எது வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே ஏறி போகும்னா என்னுடைய அனலைஸ் படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இந்த லெவல் அதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கலாம், இந்த ஜோனில் இருக்கலாம். இந்த ஜோன் வந்து கரெக்டான ஒரு ஜோனு. ஸோ ஒரு 340 வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதையும் தாண்டி வச்சுச்சுன்னா, சப்போஸ் அந்த 340 தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அதோட அடுத்த டார்கெட் வந்து நம்மளுக்கு 500 தான். கண்டிப்பாக 500 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 505 வரைக்கும் போகலாம், இல்லை 500 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறமா அந்த ரிவர்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ நாளில் நடக்கும், உடனே நடக்குமான்னு கேட்டனா கிடையாது. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் டைம் கூட இது எடுத்துக்கலாம் நான் சொல்கிற இந்த லெவல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஒரு மினிமம் இந்த மந்த்து டைம் டியூரேஷனில் வந்து தெரிஞ்சிடும் இது வந்து பேக் அவுட்டாக பிளேக் அவுட்டானு, உண்மையான பிளேக் அவுட் நடந்திருக்கா இல்லை பேக் அவுட்டாக ஜஸ்ட் வந்து ஒரு இந்த பிளேக் அவுட் வந்து ஃபெயில் ஆகுதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேக் அவுட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேக் அவுட்டாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான ரீசன்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த பிளேக் அவுட் கேண்டில் வந்து நல்ல வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. ஓகேவா? அது நல்ல பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இடத்துல எடுத்து போய் வந்துடுச்சு. ஓகேவா? ஒரு ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 2-3 கேண்டில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வரும், ரெட் கேண்டில்ஸ் வரும். அப்படி 2-3 கேண்டில் வந்துச்சுனாவே அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மாதம் கிட்ட போயிடும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ 1 மாதம் வரைக்கும் பார்க்கலாம். இது வந்து அதையும் தாண்டி கீழே வந்து க்ளோஸ் வச்சு இந்த பிரேக் அவுட்டை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் திருப்பி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இருந்தால் கூட இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கிறதால
ஒரு 300 ரேஞ்சு கிட்ட வந்துட்டு 320 ரேஞ்சு கிட்ட வந்து திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்படி இல்லை, சப்போஸ் இது வந்து ஒரு டெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, பிரேக் அவுட்டை டெஸ்ட் பண்ணதுக்கான ஒரு இதாக இருந்துச்சுன்னா, திருப்பி இது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சிடும். மேலே ஏறிட்டு இப்போ இருக்க அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த 366 இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஆனது ட்ராவல் ஆகி 440 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். நிறைய புரோக்கர் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஓல்டு கொடுத்துருக்காங்க, பை கொடுக்கல, செல்லும் கொடுக்கல, ஓல்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் தெரியாது, இது வந்து இந்த பிரேக் அவுட் வந்து உண்மையான பிரேக் அவுட்டா இல்லை பேக் அவுட்டான்னு தெரியாது வீக்லியில் பார்க்கும்போது. அதனால் இப்போதைக்கு ஓல்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த திருப்பி இது 166 இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி போயிடுச்சுன்னா, திருப்பி ரிவர்ஸ் எடுத்து ப்ரைஸ் ரிவர்ஸ் எடுத்து திருப்பி போயிடுச்சுன்னா, கண்டிப்பாக இது வந்து 440 வைக்கும் போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 450 வைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கணிப்புப்படி இந்த 440 வைக்கும் போயிட்டு திருப்பி ஒரு டெஸ்ட் நடக்கும், அந்த இடத்துல வந்து அது பிளேக் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் நடக்கும். அது பிளேக் பண்ணிடுச்சுன்னா 500 வைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது உங்கள் ஃபண்டமெண்டலி நல்லா இருக்காங்க, ஃபண்டமெண்டலி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கம்பெனி. அதே மாதிரி இவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்தும் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃபியூச்சரில் நல்லா. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்லாவே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணேன், இந்த ஸ்டாக்கில் நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நான் பார்க்குறேன். இந்த ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வெயிட் பண்ணுங்கள், இப்போ வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு கிளியர் பிக்சர் வந்த பிறகு, இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியான பிறகு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? Thanks friends, thanks for watching. Bye.